गुड मॉर्निंग பிள்ளைகள் நாம் இன்றைக்கு தரம் 10 11 ஆம் வகுப்புகளுக்கு உரிய கணக்கீட்டு வழக்களை திருத்தல் என்ற விடயம் சம்பந்தமாக பாடப்பரப்பு சம்பந்தமாக நாங்கள் இதில் அவதானிப்போம் இந்த கணக்கீட்டு வழக்கள் இந்த கணக்கீட்டு வழக்கள் என்பது நாங்கள் இந்த இடம் பெறுகின்ற ஒரு வணிகத்தில் இடம் பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குது ஒரு வணிகத்தில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் பதிவு செய்கின்ற போது ஏற்படுகின்ற தவறுகளைத்தான் நாங்கள் வழக்கல் என்று சொல்லலாம் இப்ப பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கல்களை முதல்ல நாங்கள் உரிய மூல ஏடுகளில் பதிவு செய்தல் வேண்டும் கொடுக்கல் வாங்கல்களை முதல்ல உரிய மூல ஏடுகளில் பதிவு செய்தல் வேண்டும் பின்னர் அந்த மூல ஏடுகளில் பதியப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை உரிய பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றுதல் வேண்டும் இப்ப பேரேட்டு கணக்குகளில் பதியப்பட்ட விடயங்கள் பேரேட்டு கணக்குகள் சமப்படுத்தப்பட்டு அவை பரீட்சை மீதிக்கு மாற்றப்படுதல் வேண்டும் அப்ப இந்த ஒவ்வொரு படிமுறையிலையும் கொடுக்கல் வாங்கல்களை மூல ஏடுகளில் பதிகின்ற போது அவற்றை பேரேட்டு கணக்கிற்கு மாற்றுகின்ற போது அதனை தொடர்ந்து பரீட்சை மீதி தயார் செய்கின்ற போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏற்படக்கூடிய தவறுகள் தான் வழுக்கள் என்று சொல்லப்படும் அப்ப இவ்வாறான வழுக்கள் நிறுவனத்தின் பல்வேறு நிதிக்கூற்றுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்ப இந்த வழுக்கள் இனங்காணப்பட்டு அந்த வழுக்களை நாங்கள் திருத்தம் செய்தல் வேண்டும் அந்த வகையில் இந்த வழுக்களை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்திக் கொள்ளலாம் முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழு பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழு இரண்டாவது பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வழு இந்த வழுக்களை நாங்கள் பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்திக் கொள்ளலாம் முதலாவது பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழு இரண்டாவது பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வழு என இந்த வழுக்கள் இரண்டாக வகைப்படுத்தப்படும் அதுல முதலாவது பார்த்தோம் என்று சொன்ன இந்த பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்கள் என்று சொல்கின்ற போது நாங்கள் பேரேட்டு கணக்குகளை எல்லாம் சமப்படுத்தி இறுதியாக அந்த பேரேட்டு கணக்குகளை கொண்டு பரீட்சை மீதி தயார் செய்திருப்போம் அந்த பரீட்சை மீதியானது இரு பக்கமும் சமப்பட்டு காணப்படுகின்ற போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வழுக்கள் தான் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்கள் ஆகும் அதாவது எங்களுடைய பரீட்சை மீதியானது இரு பக்கமும் சமப்பட்டிருக்கின்ற போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வழுக்கள் தான் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்கள் அந்த வகையில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்கள் எவ்வாறு ஏற்படலாம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது விடுபாட்டு வழு அதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்றை முற்றாக ஏடுகளில் நாங்கள் பதியாது விடுகின்ற போது ஏற்படக்கூடிய வழுக்கள் விடுபாட்டு வழுக்கள் என்று சொல்லலாம் இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுமதியை மூல ஏடுகளில் பிழையாக பதிவு செய்தல் ஒரு நிறுவனத்தின் மூல ஏடுகள் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் காசேடு விற்பனை நாளேடு விற்பனை நாட்குறிப்பேடு கொள்வனவு நாட்குறிப்பேடு சில்லறை காசேடு இவற்றில நாங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்கின்ற போது ஏற்படக்கூடிய தவறுகள் இங்க வழுக்களாக காணப்படும் மூன்றாவது பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே கொடுக்கல் வாங்கல்களை கணக்கேடுகளில் இருமுறை பதிவு செய்தல் இடம்பெற்ற ஒரு கொடுக்கல் வாங்கலினை கணக்கேடுகளில் இரு தடவை பதிவு செய்கின்ற போதும் இவ்வழுக்கள் தோன்றலாம் நான்காவது ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுமதியை உரிய கணக்கில் பதியாமல் வேறு கணக்குகளில் பதிவு செய் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் ஒன்றை உரிய பேரேட்டு கணக்குகளில் பதிவு செய்யாமல் அதை வேறு பேரேட்டு கணக்குகளில் அதை ஒத்த பேரேட்டு கணக்குகளில் பதிவு செய்வது வருமானம் என்று சொன்னால் வேறொரு வருமானம் செலவினம் என்று சொன்னால் வேறொரு செலவினத்துல பதிவு செய்த அப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல எங்களோட பரீட்சை மீதியில ஏற்படக்கூடிய வழுக்களாக இந்த சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்கள் தோன்றும் அதே மாதிரி பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வழுக்கள் என்று சொல்கின்ற போது
எங்களால் தயார் செய்யப்பட்ட பரீட்சை மீதியானது அதன் வரவு நிரலும் செலவு நிரலும் சமப்படாமல் காணப்படும். இந்த சந்தர்ப்பத்துல எங்கட பரீட்சை மீதியில தொங்கல் தோன்றி இருக்கும். பரீட்சை மீதியில் வரவு நிரலிலோ அல்லது செலவு நிரலிலோ தொங்கல் தோன்றி இருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பத்துல பரீட்சை மீதியின் சமப்பாட்டின் தாக்கம் இருக்குது, பரீட்சை மீதி சமப்படாமல் இருக்குது. அவ்வாறு ஏற்படக்கூடிய வழுக்கள் தான் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வழு. ஒரு பரீட்சை மீதி சமப்படாமல் இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வழுக்கள் எல்லாம் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்கள். சரி, அந்த வழுக்கள் எவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது இரட்டை பதிவுகளில் ஒரு பதிவை மாத்திரம் பதிவு செய்த. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் இரண்டு தாக்கங்கள் உண்டு. அப்ப அதுல ஒரு பதிவை மாத்திரம் பதிவு செய்கின்ற போது மற்றைய பதிவு பதியாமல் விடப்படுது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அந்த தவறு ஏற்படும். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, கொடுக்கல் வாங்கல்களில் இரட்டை பதிவில் ஒரு பதிவை சரியாகவும் மற்றைய பதிவு தொடர்பாக பிழையாகவும் பதித, அதன் பெறுமதிய கூட்டி அல்லது குறைச்சி பதிவு செய்த. ஒரு பதிவை சரியா பதிஞ்சிட்டு மற்றைய பதிவின் பெறுமதிய கூட்டி அல்லது குறைத்து பதிகின்ற போது ஏற்படுகின்ற தவறாக அது காணப்படும். மூன்றாவது, கொடுக்கல் வாங்கலின் இரட்டை பதிவுகளை உரிய கணக்குகளில் ஒரே பக்கத்தில் பதிவு செய்த. அப்பங்களுக்குரிய வரவு பதிவு செலவு பதிவு இரண்டையும் ரெண்டு பேரட்டிலையும் ஒன்றில் வரவு நிரலிலோ அல்லது செலவு நிரலிலோ பதிவு செய்கின்ற செலவு பக்கத்திலோ பதிவு செய்கின்ற போது ஏற்படுகின்ற வலுவாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலின் இரட்டை பதிவுகளை உரிய கணக்குகளில், அதாவது இரண்டு கணக்குகளையும் ஒரே பக்கத்தில் பதிகின்ற போது ஏற்படுகின்ற தவறாக இருக்கும். நான்காவது, பேரெட்டு கணக்குகளை சமப்படுத்துகின்ற போது ஏற்படும் பிழைகள். இப்ப உரிய பேரெட்டு கணக்குகளை நாங்கள் கூட்டுகின்ற போது கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ கூட்டுவதனால் ஏற்படுகின்ற வலுவாக இது காணப்படும். இதுல ஐந்தாவது வலுவை பார்த்தோம் என்று சொன்னால், பரீட்சை மீதியை தயாரிக்கின்ற போது எங்களுக்கு பேரெட்டு கணக்குகள் எல்லாம் சரியாக பதிவு செய்யப்பட்ட போதும் அந்த பேரெட்டு கணக்குகளை பரீட்சை மீதிக்கு மாற்றம் செய்கின்ற போது ஏற்படுகின்ற வலுக்கள் ஐந்தாவது வலுவாக காணப்படும். இனி நாங்க இந்த வலுக்கள் ஒவ்வொன்றாக அவதானிப்போம். அப்ப இதுல முதலாவது, நாங்க பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலுக்களை முதலாவது பார்ப்போம். அப்ப இதுல அவதானிப்போம். எங்களுக்கு ஒரு பரீட்சை மீதி ஒன்று தரப்பட்டுள்ளது. அப்ப இந்த பரீட்சை மீதி அவதானித்தீர்களாக இருந்தால் பரீட்சை மீதியின் வரவு நிரலும் செலவு நிரலும் எங்களுக்கு சமப்பட்டு காணப்படுது. அப்ப ஒரு பரீட்சை மீதியின் வரவு நிரலும் செலவு நிரலும் சமப்பட்டு காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் தான் இந்த பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்களாக காணப்படும். இப்ப பொதுவாக ஒரு பரீட்சை மீதியை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், இந்த வரவு நிரலில் சொத்து கணக்கும் செலவு கணக்குகளும் பதிவிற்கு உட்படுத்தப்படும். பரீட்சை மீதி ஒன்றின் வரவு நிரலில் சொத்து கணக்கும் செலவு கணக்கும் பதிவிற்கு உட்படுத்தப்படும். அவ்வாறே பரீட்சை மீதி ஒன்றின் செலவு நிரலில் வருமான கணக்கு, பொறுப்பு கணக்குகள், உரிமை கணக்கு போன்றவை பதிவிற்கு உட்படுத்தப்படும். சரி, அப்ப இதுல இருந்து நீங்க பரீட்சை மீதியை அவதானிக்கலாம். அப்ப இந்த பரீட்சை மீதியானது எங்களுக்கு சமப்பட்டு காணப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கின்ற வழுக்கள் தான் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழு. பரீட்சை மீதி ஒன்று சமப்பட்டிருக்கின்ற போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வழுக்களாக இது காணப்படும். சரி, இதுல முதலாவது சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலு அவதானிப்போம். இதுல முதலாவது வலு அவதானித்தோம் என்று சொன்னால், விடுபாட்டு வலு அல்லது கொடுக்கல் வாங்கல் ஒன்றினை முற்றாக ஈடுகளில் பதியாது விடுவதனால் ஏற்படுகின்ற வலுவினை குறிக்கும். அப்ப இடம்பெற்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்றை முற்றாக இரு பதிவையும் நாங்கள் அதனை பதிவு செய்யாமல் விடுகின்ற போது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கின்ற வலு விடுபாட்டு வலுவாக காணப்படும். அப்ப இவ்வாறான விடுபாட்டு வலுக்களை நாங்கள் திருத்தம் செய்கின்ற போது அந்த இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலுக்குரிய இரட்டை பதிவை பதிவு செய்தோமாக இருந்தால் இந்த வலு திருத்தப்படும். இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் என்ற இரு பதிவுகளும் தவற விடப்பட்டிருத்தல் தான் விடுபாட்டு வலு. எனவே அதனை திருத்தம் செய்வதாக இருந்தால் அந்த கொடுக்கல் வாங்கலின் இரட்டை பதிவையும்
நாங்க பதிவு செய்தோமாக இருந்தால் அந்த வலு திருத்தம் செய்யப்படும். ஒரு உதாரணத்தை நாங்க அவதானிப்போம். விற்பனை பட்டியல் 400,000 ஏடுகளில் தவறவிடப்பட்டுள்ளது. விற்பனை பட்டியல் என்பது ஒரு கடன் விற்பனைக்கான மூல ஆவணம். இப்ப கடன் விற்பனை ஒன்று ஏடுகளில் தவறவிடப்பட்டுள்ளது. இப்ப கடன் விற்பனை ஒன்று ஏடுகளில் தவறவிடப்பட்டால் அந்த கடன் விற்பனைக்குரிய இரட்டை பதிவும் நாங்க பதிவு செய்யாமல் எங்களால தவறவிடப்பட்டிருக்கும். எனவே அதை நாங்க திருத்தம் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த கடன் விற்பனைக்குரிய இரட்டை பதிவை பதிவு செய்தோமாக இருந்தால் அந்த தவறு திருத்தப்படும். இப்ப கடன் விற்பனைக்குரிய இரட்டை பதிவு கடன் பட்டோன் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவாக இருக்கும். அப்ப இந்த வலுவை திருத்துவதற்கான எங்களுக்குரிய இரட்டை பதிவு கடன் பட்டோன் கணக்கு வரவு 400,000 விற்பனை கணக்கு செலவு 400,000. இப்ப இதுல பாத்தீங்கன்னு பரீட்சை மீதியில இந்த தவறு இடம்பெற முதல் மீதிகள் எங்களுக்கு இருக்குது. அதுல அவதானித்தீர்களாக இருந்தால் கடன் பட்டோன் கணக்கின்ற மீதி 1,500,000 காணப்படுது. விற்பனை பெறுமதி பரீட்சை மீதியில 1,700,000 இருக்குது. பரீட்சை மீதியில அந்த பெறுமதி இடம்பெற்றதால் அந்த விற்பனைக்கு நாங்க மீதி என்று வெளிப்படுத்தி இருக்கிறோம். ரைட். வந்த வேலை பாத்தீங்கன்னு சொன்னா விற்பனை ஒரு வருமானம், பரீட்சை மீதியில செலவு நிரல காணப்படுது. கடன் பட்டோன் ஒரு சொத்து, பரீட்சை மீதியின வரவு நிரல் அது காணப்படுது. அவ்வாறே எங்களோட பேரெட்டு கணக்குகள்ல அவற்றின் பெறுமதிகள் அமைந்திருக்கும். எனவே இந்த வலுவை திருத்தம் செய்கின்ற போது கடன் பட்டோன்ற பெறுமதியும் அதிகரிக்க போகுது, விற்பனை பெறுமதியும் அதிகரிக்கும். கடன் பட்டோன் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு. அப்ப எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல இந்த வினாக்கள் இரு வகையாக அமையலாம். ஒன்று, வலுக்களை திருத்துவதற்கான நாட்குறிப்பு பதிவு மாத்திரம் கேட்கப்படலாம். இரண்டாவது, வலுக்கள் திருத்தப்பட்ட பின்னர் பரீட்சை மீதியை தயார் செய்கின்றும் சில சந்தர்ப்பங்களை கேட்கப்படலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க ஆரம்பத்தில் இருக்கிற பரீட்சை மீதியில இருந்த மீதிகளையும் திருத்தம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பமும் எங்களுக்கு ஏற்படும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தவற திருத்தினோமாக இருந்தால் கடன் பட்டோன்ற மீதி எங்களுக்கு 1,500,000 ஆரம்பத்தில் இருந்தது, இப்ப கடன் விற்பனையால 400,000 அதிகரிக்குது. அப்ப இப்ப எங்களுக்கு புதிய கடன் பட்டோன்ற பெறுமதி 1,900,000 காணப்படும். அதே மாதிரி விற்பனை பெறுமதி அவதானித்தீர்களாக இருந்தால் 1,700,000 காணப்பட்டது. இப்ப இந்த கடன் விற்பனையால 400,000 கூடி விற்பனை பெறுமதி 2,100,000 புதிய பெறுமதி அமையும். ஒரு விடுபாட்டு வலு என்று சொன்னால் முற்றாக ஏடுகளில் ஒரு கொடுக்கல் வாங்கல்களை பதியாது விடுகின்ற போது அதனை நாங்க திருத்தம் செய்கின்ற போது அந்த கொடுக்கல் வாங்கலுக்குரிய இரு இரட்டை பதிவையும் பதிவு செய்தோமாக இருந்தால் அந்த தவறு திருத்தப்படும். அடுத்தது இரண்டாவது வலுவை அவதானிப்போம். கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுமதியை மூல ஏடுகளில் பிழையாக பதிவு. கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுமதியை மூல ஏடுகளில் பிழையாக பதிதல். கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுமதியை மூல ஏடுகளில் பிழையாக பதிதல் சொல்கின்ற போது, இப்ப மூல ஏடுகள் என்று சொல்கின்ற போது எங்களுக்கு தெரியும், நாங்க ஆரம்பத்துல பார்த்திருக்கலாம். நீங்க மூல ஏடுகள் காசேடு, விற்பனை நாட்குறிப்பேடு, கொள்வனவு நாட்குறிப்பேடு, பொது நாட்குறிப்பேடு, வங்கி கணக்கு, சில்லறை காசேடு போன்றவற்றை குறிப்பிடலாம். அப்ப இவற்றில ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்றை பதிகின்ற போது ஏற்படக்கூடிய தவறுகளாக இருக்கும். அப்ப இதுல ஒரு உதாரணம் அவதானிப்போம். கொள்வனவு பட்டியல் ஒன்றின் பெறுமதி 50,000, கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் 150,000 என பதிவிடப்பட்டிருந்தது. கொள்வனவு பட்டியல் என்பது கடன் கொள்வனவிற்கான மூல ஆவணமாக காணப்படும். இப்ப இந்த கடன் கொள்வனவிற்கான 150,000 கடன் கொள்வனவு, சாரி 50,000 கடன் கொள்வனவு, கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் 150,000 என பதிவிடப்பட்டுள்ளது. இப்ப நீங்க கொள்வனவு கடன் கொள்வனப்ப 100,000 கூட்டி பதிவு செய்துட்டோம். எங்களுக்கு கடன் கொள்வனவுக்கு இரட்டை பதிவை நாங்கள் அவதானித்தோமாக இருந்தால் கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோன் கணக்கு செலவு. கடன் கொள்வனவுக்குரிய இரட்டை பதிவு கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோன் கணக்கு செலவு. உண்மையான பெறுமதி 50,000, நாங்க அதை பதிவு செய்கின்ற போது 150,000 என பதிவு செய்துட்டோம். இப்ப 100,000 கூட்டி பதிவு செய்துட்டோம். அப்ப ஒரு பெறுமதிய கூட்டி பதிவு செய்தால் அதனை திருத்தம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த பெறுமதியை நாங்க குறைத்தல் வேண்டும்.
குறைக்கின்ற போது உங்களுக்கு வளமையான இரட்டை பதிவுக்கு வளமையான இரட்டை பதிவிற்கு எதிர்மாறான பதிவு அமையும். அந்த வயலத திருத்தம் செய்தோமாக இருந்தால் கடன் கொடுத்தோன் கணக்கு வரவு 100,000, கொள்வனவு கணக்கு செலவு 100,000. இப்ப உங்களுக்கு இரட்டை பதிவு கடன் கொள்வனவுக்கு, கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோன் கணக்கு செலவு. ஆனா இப்ப நாங்க அந்த பதிவு என்ன செய்திருக்கிறோம், உரிய மூல வீட்டுல கூட்டி பதிவு செய்திருக்கிறோம். அப்ப கூட்டி பதிவு செய்தோமாக இருந்தால் அதை நாங்க குறைக்க வேணும். அப்ப பழமையான பதிவுக்கு எதிர் பதிவாக இது அமைந்திருக்கும். எனவே கூடுதலான தொகை 100,000, அதை நாங்க குறைக்கின்ற போது கடன் கொடுத்தோன் கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவாக அமையும். கடன் கொடுத்தோன் கணக்கு வரவு 100,000, கொள்வனவு கணக்கு செலவு 100,000. இந்த பெறுமதி எங்களுக்கு பரீட்சை மீதில எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்தும் என்று பார்த்தோமாக இருந்தால், எங்களுக்கு ஆரம்பத்தில் தரப்பட்ட பரீட்சை மீதியில கடன் கொடுத்தோம் 1,200,000 காணப்படுது, கொள்வனவு 1,200,000 காணப்படுது. இப்ப இந்த பெறுமதி கூடுதலாக கூட்டப்பட்டதால இந்த பெறுமதி அமைந்திருக்கலாம். எனவே இந்த பெறுமதியை நாங்க இப்ப என்ன செய்ய போறோம், குறைக்க போறோம். இப்ப குறைக்கின்ற போது எதிர்பதிவாக இந்த பதிவுகள் அமைந்திருக்குது. ஆகவே கடன் கொடுத்தோன் கணக்குல வரவு 100,000, கொள்வனவு கணக்குல செலவு 100,000. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கடன் கொடுத்தோண்ட பெறுமதி 100,000 குறைவடையும். அதே மாதிரி கொள்வனவுண்ட பெறுமதியும் 100,000 குறைவடைஞ்சு புதிய பெறுமதிகள் எங்களோட பரீட்சை மீதியில திருத்திய பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படும். அப்ப இங்க ஒரு மூல ஏட்டுல இடம்பெறுகின்ற கூட்டல் தவறுகளாகவும் இது காணப்படலாம். அதே நேரம் மூல ஏட்டுல பதிகின்ற போது ஏற்படக்கூடிய தவறுகளாகவும் இது காணப்படலாம். இப்ப மூல ஏட்டுல பதிகின்ற போது தவறு வந்தால், அப்ப மூல ஏட்டுல நாங்க அதை கூட்டியும் பதிவு செய்யலாம், குறைச்சும் பதிவு செய்யலாம். இப்ப குறைச்சி பதிவு செய்தீர்களாக இருந்தால் ஒத்த பக்கத்திலே அதே பதிவு வரும். அதே வேளையில நாங்க அதை கூட்டி பதிவு செய்திருந்தோமாக இருந்தால் உங்களோட வளமையான இரட்டை பதிவுக்கு எதிர்பக்கத்தில் அந்த பதிவு அமைந்திருக்கும். அப்ப இதுல அவதானித்தோமாக இருந்தால் நாங்க என்ன செய்யறோம், 50,000 கொள்வனவு பெறுமதிய கொள்வனவு நாட்குறிப்பேட்டுல 150,000 என பதிவு செய்துட்டோம். அப்ப 100,000 கூட்டி பதிவு செய்திருக்கோம். இப்ப 100,000 கூட்டி பதிவு செய்தால் அதை நாங்க குறைத்தல் வேண்டும். இப்ப குறைக்கின்ற போது எங்களுக்கு எதிர்பதிவுல அந்த பதிவு அமைந்திருக்கும். இனி மூன்றாவது வலுவ அவதானிப்பம், ஒரே கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீடுகளில் இருமுறை பதிதல். அப்ப இடம்பெற்ற ஒரு கொடுக்கல் வாங்கல்களை இரு ஏடுகளிலும் நாங்க இரண்டு தரம் பதிஞ்சிட்டோம். வளமையாக எங்களுக்கு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் வரவு செலவு என்ற இரு தாக்கங்கள் அமைந்திருக்கும். அந்த இரு தாக்கங்களையும் இரண்டு ஏட்டிலையும் நீங்க இரு தடவை பதிவு செய்திருக்கீங்க. அப்ப இரு தடவை பதிவு செய்தோமாக இருந்தால் ஒரு தடவை கூடுதலாக பதிவு செய்திருக்கீங்க. அப்ப அந்த கூடுதலாக பதிவு செய்ததை நாங்க நீக்குதல் வேண்டும். அப்ப அந்த கூடுதலாக பதிவு செய்த பதிவினை நீக்குவதுதான் இங்க இந்த திருத்தத்துக்கான பதிவாக அமைந்திருக்கும். அப்ப அந்த கூடுதலாக பதிவு செய்த பதிவினை இல்லாமல் செய்கின்ற போது அந்த கொடுக்கல் வாங்கலுக்குரிய வளமையான இரட்டை பதிவுக்கு எதிர்பதிவாக இது அமைந்திருக்கும். இப்ப நாங்க உதாரணத்தை அவதானிப்போம். வங்கி கடன் மீள செலுத்தியது 150,000 ஏடுகளில் இரு தடவை பதிவிடப்பட்டிருந்தது. தவறுதலாக நாங்க ஏடுகள்ல இரண்டு தடவை இந்த வங்கி கடன் மீள செலுத்தியதை பதிவு செய்துட்டோம். இப்ப வங்கி கடன் ஒன்று மீள செலுத்தினால் அதற்கான இரட்டை பதிவு, இரட்டை பதிவு வங்கி கடன் கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. வங்கி கடன் ஒன்றை மீள செலுத்தினால் அதற்கான சரியான இரட்டை பதிவு வங்கி கடன் கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. அப்ப இரண்டு ஏட்டிலையும் இரு ஏட்டிலையும் இரண்டு தடவை பதிவு செய்துள்ள. அப்ப இதுல பாத்தீங்களா இருந்தா, அப்ப இதுல பாருங்க, வங்கி கடனை மீள செலுத்தினால் அதற்குரிய இரட்டை பதிவு வங்கி கடன் கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. அப்ப இந்த வங்கி கடனிலும் காசு கணக்கிலையும் நாங்க இரு தடவை பதிவு செய்துள்ளோம். இதுதான் இடம்பெற்ற தவறு. அப்ப இதுல நாங்க ஒரு தரம் கூடுதலாக பதிவு செய்துட்டோம். இப்ப கூடுதலாக பதிவு செய்த ஒரு பதிவை நாங்க இல்லாமல் செய்ய வேணும். அப்ப இல்லாம செய்யணும் என்று சொன்னால் காசு கணக்குல ரெண்டு தரம் பதிஞ்சிருக்கிறோம். அந்த ஒரு
எனவே கட்டிடத்தின் பெறுமதி குறைவடைய போகுது. அதே வேளையில கட்டிட திருத்தம் என்றொரு செலவின கணக்கு உருவாகும். கட்டிட திருத்தம் என்றொரு செலவின கணக்கு உருவாகும். எனவே இந்த வலுவை திருத்துவதற்கான இரட்டை பதிவு அவதானித்துவமாக இருந்தால் கட்டிட திருத்த கணக்கு பெறவு கட்டிட கணக்கு செலவாக காணப்படும். அப்ப இந்த நான்கு வகையான வலுக்களும் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலுக்கள். இப்ப பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று சொன்னால் எங்க பரீட்சை மீதி சமப்பட்டிருக்கின்ற போது இந்த வழுக்கள் தோன்றலாம். ஒரு பரீட்சை மீதி சமப்பட்டாலோ சமப்படாமல் இருந்தாலோ வழுக்கள் இருக்கும். அதுல பரீட்சை மீதி சமப்பட்டிருக்கின்ற போது ஏற்படக்கூடிய வழுக்கள் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலுவாகவும், பரீட்சை மீதி ஒன்று சமப்படாமல் இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வலுக்களும் ஏற்படும். இப்ப நாங்க இந்த இவ்வளவு வலுக்களையும் திருத்திய பின்னர் எங்களுக்கு பரீட்சை மீதி எவ்வாறு அமைய போகுது என்பதை பார்ப்போம். அப்ப இறங்க திருத்திய பரீட்சை மீதி. அப்ப இந்த திருத்திய பரீட்சை மீதியை நீங்க அவதானித்தீர்களாக இருந்தா ஆரம்பத்துல எங்களை கட்டிடத்தின் பெறுமதி 1200 காணப்பட்டது. அப்ப இதுல நாங்க இந்த திருத்தம் கட்டிட திருத்தம் 50,000 கட்டிட கணக்குல பதிவு செய்தபடியால் அதன் பெறுமதி குறைவடையுது. குறைவடைந்து புதிய கட்டிடத்தின் பெறுமதி 1,150,000 காணப்படும். அவ்வாறே வங்கி கடன் மீளச் செலுத்தியது இரு தடவை நாங்க ஏடுகளை பதிவு செய்ததால வங்கி கடன்ல இருந்து கூடுதலாக 50,000 குறைவடைந்திருந்தது. எனவே நாங்க அந்த வங்கி கடன் பெறுமதியை 50,000 கூட்டுதல் வேண்டும். எனவே வங்கி கடன் பெறுமதி 850,000 மாற்றமடையும். அவ்வாறே கடன் பட்டோண்ட பெறுமதியை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விற்பனை பட்டியல் தவற விடப்பட்டிருந்தது. இப்ப கடன் பட்டோண்ட பெறுமதி இதால குறைவடைந்திருந்தது. இப்ப கடன் பட்டோண்ட பெறுமதி 400,000 அதிகரிக்கின்றது. எனவே புதிய கடன் பட்டோன் 1,900,000 காணப்படும், 19,00,000 காணப்படும். அவ்வாறே கடன் கொடுத்தோண்ட பெறுமதியை நாங்க அவதானித்தோமாக இருந்தால் இந்த கடன் கொடுத்தோண்ட பெறுமதி கூடுதலாக கூட்டப்பட்டிருந்தது கொள்வனவு பட்டியல் ஒன்றின் பெறுமதி. இதனால் இந்த கடன் கொடுத்தோண்ட பெறுமதி 100,000 அதிகரித்திருந்தது. புதிய கடன் கொடுத்தோண்ட பெறுமதி 1,100,000 காணப்படும். அவ்வாறே கடன் விற்பனையால விற்பனை பெறுமதியும் 400,000 அதிகரிக்குது. இப்ப புதிய விற்பனை பெறுமதி 21,00,000. கொள்வனவு பட்டியலால கொள்வனவு பெறுமதி 100,000 கூடியிருந்தது. இப்ப கொள்வனவு பெறுமதி 100,000 குறைவடைந்து 11,00,000. இதேவேளை சம்பளம் பெற்ற கழிவு இவற்றில மாற்றம் இல்லை. காசு மீதி வங்கி கடன் சீராக்கத்தால் எங்கட காசு மீதி 150,000 அதிகரிக்கின்றது. எனவே புதிய காசு மீதி 14,00,000. இப்ப மேலதிகமாக இந்த பரீட்சை மீதியில் ஒரு செலவினம் ஒன்றங்களுக்கு உருவாகுது, கட்டிட திருத்தம். அப்ப இடம்பெற்ற கட்டிட திருத்தம் என்ற ஒரு செலவினத்தை தான் நாங்க தவறுதலாக கட்டிட கணக்குல பதிவு செய்திருந்த நாங்க. எனவே கட்டிடத்தின் பெறுமதி குறைவடையுது. அதே வேளையில கட்டிட திருத்தம் என்றொரு செலவினம் உருவாகின்றது. எனவே இப்ப அவதானித்தீர்களாக இருந்தால் எங்களோட பரீட்சை மீதி திருத்தப்பட்ட பின்னரும் எங்களோட பரீட்சை மீதி சமப்பட்டு விட்டோம். எனவே ஒரு பரீட்சை மீதியானது சமப்பட்டு காணப்படுகின்ற போதும் வழுக்கள் தோன்றலாம். அவ்வாறான வழுக்களைத்தான் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்கள் என அழைக்கலாம். ரைட், இனி பார்ப்போம் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழுக்கள். இந்த பரீட்சை மீதியை நீங்க அவதானித்தீர்களாக இருந்தா எங்களோட பரீட்சை மீதியின் இரு பக்கமும் சமப்படாமல் காணப்பட்ட போது இறுதியாக தொங்கல் தோன்றி இருக்கும். ஒரு பரீட்சை மீதியில தொங்கல் தோன்றி இருந்தால், தொங்கல் ஏன் தோன்றும் என்று சொன்னால் பரீட்சை மீதி சமப்படாத சந்தர்ப்பத்துல தொங்கல் தோன்றும். எங்களோட பரீட்சை மீதியின் வரவு நிரலும் செலவு நிரலும் சமப்படாத சந்தர்ப்பத்துல எந்த பக்கத்துல பரீட்சை மீதியின் எந்த பக்கத்துல குறைவடையுதோ அந்த குறைவடைகின்ற பக்கம் தொங்கலை தோற்றுவிக்கும். அப்போ ஒரு பரீட்சை மீதியில் தொங்கல் தோன்றி இருந்தால்
அந்த சந்தர்ப்பத்துல ஏற்படக்கூடிய வழுக்களை சொல்றது பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வலுவாக இருக்கு. அப்ப இவ்வாறான வழுக்கள் ஏற்படுகின்ற போது அந்த வழுக்களை நாங்க திருத்தம் செய்கின்ற போது எங்களுடைய இரட்டை பதிவு நாட்குறிப்பு பதிவில் ஒரு பதிவு பிழையான பதிவை திருத்துவதாகவும் மற்றைய பதிவானது தொங்கலை தோற்றுவிக்கக்கூடியதாகவும் இருக்கு. இப்ப தொங்கலை தோற்றுவிப்பதாக இருந்தால் எங்களுடைய ஆரம்பத்தில் இருந்த தொங்கல் கணக்கு இல்லாமல் செய்யப்படுதல் வேண்டும். ஒரு பரீட்சை மீதி ஒன்று சமப்படாத சந்தர்ப்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வழுக்கள் எல்லாம் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வழுக்களாக காணப்படும். சரி, இனிவற்றில ஏற்படக்கூடிய வழுக்களை நாங்க அவதானிப்போம். சரி, சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வழுக்கள் முதலாவது இரட்டை பதிவுகளில் ஒரு பதிவை மட்டும் பதிவு செய்தல். உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் அவற்றுக்கு இரண்டு தாக்கங்கள் உண்டு. ஒன்று வரவு தாக்கமாகவும் மற்றையது செலவு தாக்கமாகவும் காணப்படும். இப்ப நாங்க தவறுதலாக ஒரு கொடுக்கல் வாங்கலும் ஒரு பதிவை மாத்திரம் பதிவு செய்கின்றோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு மற்றைய பதிவினால தொங்கல் தோன்றி இருக்கும். இப்ப பரீட்சை மீதிக்கு ஒரு பதிவு தான் போகும். அப்ப மற்றைய பதிவு இடம்பெறாத சந்தர்ப்பத்துல அந்த மற்றைய பதிவினால அது தொங்கலை தோற்றுவிக்கும். எனவே அந்த பிழையான நாங்க தவறவிட்ட பதிவை பதிவு செய்வதற்கின்ற போது ஏற்பட்ட தொங்கல் கணக்கின்ற மீதியானது இல்லாமல் செய்யப்படும். சரி, இப்ப அவதான் இப்ப ஒரு காரணம். சம்பளம் செலுத்தியது 120,000, சம்பள கணக்கில் மாத்திரம் பதிவிடப்பட்டுள்ளது. இப்ப சம்பளம் என்பது ஒரு செலவினம். அப்ப செலவினம் செலுத்தி இருக்கிற 120,000. இப்ப சம்பளம் செலுத்தினோமாக இருந்தா எங்களுக்குரிய இரட்டை பதிவு சம்பள கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. சம்பளம் செலுத்தினோமாக இருந்தா இரட்டை பதிவு சம்பள கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. நாங்க சம்பளம் செலுத்தியது 120,000, சம்பள கணக்கில் மாத்திரம் தான் பதிவு செய்திருக்கிறோம். சரி, அப்படி என்று சொன்ன எந்த வீட்டுல பதிவு செய்ய இல்ல, காசு கணக்குல பதிவு செய்யவில்லை. இப்ப நாங்க இந்த தவறை திருத்துகின்ற போது காசு கணக்குல செலவுல அந்த பதிவு இடம்பெறுதல் வேண்டும். அப்ப காசு கணக்கு செலவு அடுத்த பதிவுங்களுக்கு தொங்கலாக தோன்றும். ஏன், ஆரம்பத்துல நீங்க காசு கணக்குல செலவுல பதிவு செய்யாததால எங்களோட பரீட்சை மீதியில செலவு நிரல்ல அந்த தொங்கல் தோன்றி இருக்கும். எனவே அந்த தொங்கலை இல்லாமல் செய்கின்ற போது தொங்கல் கணக்கு வரவாக இதுக்குரிய அடுத்த பதிவு அமையும். இப்ப இந்த வளவை திருத்துவதற்கான இரட்டை பதிவு அவதானிப்போம். தொங்கல் கணக்கு வரவு 120,000, காசு கணக்கு செலவு 120,000. இப்ப சம்பளம் செலுத்தியது 120,000, சம்பள கணக்கில் மாத்திரம் பதிவிடப்பட்டுள்ளது. சம்பள கணக்குல மாத்திரம் பதிவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் எந்த பேரேட்டில் எங்களுக்கு பதிவு இல்லை, காசு கணக்குல பதிவு இல்லை. எனவே நாங்க காசு கணக்குல செலவுல உரிய பதிவை மேற்கொள்வோம். இப்ப மேற்கொள்கின்ற போது மற்றைய பதிவு தொங்கல் கணக்காக அமையும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அவதானிப்போம். உங்களுக்கு பரீட்சை மீதியில வகையான தாக்கம் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பாருங்க. பரீட்சை மீதியில காசு கணக்கின்ற மீதி 18,30,000 காணப்பட்டது பரீட்சை மீதியில. இப்ப இதனால எங்களுக்கு காசுன்ற பெறுமதி குறைவடையுது. காசு கணக்கு செலவு 120,000, எனவே காசு கணக்கின்ற மீதி 120,000 குறைவடைகின்ற அதே சந்தர்ப்பத்துல எங்களுக்கு பரீட்சை மீதியில செலவு நிரல்ல காணப்பட்ட தொங்கல் இப்ப அது குறைக்கப்படுது. ஆரம்பத்துல பரீட்சை மீதியில செலவுல அந்த தொங்கல் தோன்றி இருக்கும். இப்ப தொங்கல் கணக்கு வரவு வைக்கின்ற போது தொங்கல் மீதி குறைவடையும். அப்ப இரட்டை பதிவுகளில் ஒரு பதிவை மட்டும் பதிவு செய்த அப்ப ஒரு பதிவை மட்டும் பதிவு செய்கின்ற போது இப்ப மற்றைய பதிவு தவறவிடப்பட்டுள்ளது. இப்ப அந்த மற்றைய பதிவை நீங்க பதிவு செய்வதனால அடுத்த பதிவு எங்களுக்கு தொங்கலை தோற்றுவிக்கும். இதுல இரண்டாவது வலுவை அவதானிப்போம். கொடுக்கல் வாங்கல்களின் இரட்டை பதிவில் ஒரு பதிவை சரியாகவும் மற்றைய பதிவு தொடர்பாக பிழையாகவும் பதிவு செய்யும். இரட்டை பதிவுல ஒரு பதிவு என்று சொன்னா அந்த பெறுமதிய ஒரு பதிவை நாங்க சரியா பதிவு செய்திருக்கிறோம். மற்றைய வீட்டுல அதன் பெறுமதிய கூட்டி பதிவு செய்யலாம்,
அல்லது குறைத்து பதிவு செய்யலாம். அவ்வாறான பழுதான் இதுவாக காணப்படும். கொடுக்கல் வாங்கல்களின் இரட்டை பதிவில் ஒரு பதிவை சரியாகவும் மற்றைய பதிவு தொடர்பாக பிழையாகவும் பதிவு செய்யும். பிழையாகவும் பதிவு செய்தல்னு சொல்கின்ற போது அந்த பெறுமதியை கூட்டி அல்லது குறைச்சி பதிவு செய்வதனை இங்கு குறிப்பிடலாம். இந்த சந்தர்ப்பத்துல நீங்க அவதானிக்க வேணும், குறைச்சி பதிவு செய்தோமாக இருந்தால் அதன் ஒத்த பக்கத்திலே பதிவுகள் அமையும். குறைத்து பதிவு செய்கின்ற போது ஒத்த பக்கத்திலேயே பதிவுகள் அமையும், கூட்டி பதிவு செய்தால்தான் எதிர்ப்பக்கத்தில் பதிவுகள் அமையும் திருத்துகின்ற போது. சரி, இப்ப இதுல அவதானிப்போம் தவறு என்னன்னு சொல்லி. உரிமையாளர் மூலதனமாக கொண்டு வந்த தளபாடம் 10 லட்சம் ரூபாய் தளபாட கணக்கில் சரியாகவும் மற்றைய கணக்கில் 14 லட்சம் எனவும் பதிவிடப்பட்டுள்ளது. அப்ப உரிமையாளர் தளபாடத்தை மூலதனமாக கொண்டு வந்தாராக இருந்தால் அதுக்குரிய இரட்டை பதிவு, தளபாட கணக்கு பெறவு மூலதன கணக்கு செலவு. உரிமையாளர் தளபாடத்தை மூலதனமாக கொண்டு வந்தால் அதற்குரிய இரட்டை பதிவு சரியான பதிவு, தளபாட கணக்கு பெறவு மூலதன கணக்கு செலவு. இப்ப என்ன இங்க வலு இடம் பெற்றிருக்குது, தளபாட கணக்குல சரியா பதிவு செய்துட்டோம், மூலதன கணக்குல 10 லட்சம் ரூபாவுக்கு பதிலாக 14 லட்சம் ரூபாய் என பதிவிடம் பெற்றுள்ள ஒரு கட்டுல சரி, தளபாட கணக்குல சரியா பதிஞ்சிட்டோம், மூலதன கணக்குல அதன் பெறுமதியை கூட்டி பதிவு செய்திருக்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் மூலதனம் செலவு மீதியாக காணப்படும், உரிமைகள் செலவு மீதியாக இருக்கும். அப்ப இப்ப மூலதன கணக்குல 10 லட்சம் ரூபாய் வாரதுக்கு பதிலாக 14 லட்சம் ரூபாய் வந்துட்டு, அப்ப 4 லட்சம் ரூபாய் கூடுதலாக பதிவு செய்திருக்கிறோம். அப்ப ஒரு பேரெட்டு கணக்குல கூடுதலாக ஒரு பதிவு ஒன்று இடம்பெற்றால் அதை திருத்தம் செய்ய வேண்டுமாக இருந்தா அந்த பேரெட்டு கணக்குல எதிர்ப்பதிவு அமையும். புரட்சி பதிவு செய்தோமாக இருந்தா அதே பக்கத்துல பதிவு அமையும். அப்ப இங்க நாங்க இடம் பெற்றிருக்குது கூடுதலாக பதிவு செய்திருக்கிறோம். அப்ப கூடுதலாக பதிவு செய்தால் அதை குறைக்க வேண்டுமாக இருந்தால் மூலதன கணக்கு பெறவு வெப்பம் அடுத்த பதிவுங்களுக்கு தொங்கலை தோற்றுவிக்கும். அப்ப இப்ப அந்த வலுவை திருத்துவதற்கான நாட்குறிப்பு பதிவை அவதானிப்போம். மூலதன கணக்கு வரவு, தொங்கல் கணக்கு செலவு. அப்ப இந்த தவறால எங்களுக்கு பரீட்சை மீதியில தொங்கல் வரவு பக்கம் தோன்றி இருக்கும். ஏன், மூலதனத்தை நாங்க கூடுதலா தானே கூட்டியிருக்கிறோம். அப்ப மூலதனம் பரீட்சை மீதியில செலவு பக்கம் இருக்கும். அப்ப செலவு பக்கத்துல கூடுதலாக இருந்தால் வரவு பக்கம் குறைவடைந்திருக்கும். எனவே வரவு பக்கத்தில் தொங்கல் தோன்றி இருக்கும். அதை இல்லாம செய்கின்ற போது தொங்கல் கணக்கு செலவு. அதே நேரம் மூலதனத்தின பெறுமதி கூடி இருக்குது, அதை குறைக்கின்ற போது மூலதன கணக்கு வரவாக இருக்கு. அப்ப இப்ப பாருங்க பரீட்சை மீதியில உங்களுக்கு மூலதன மீதி 1800 இருக்குது. அப்ப இந்த தவறால நாங்க மூலதனத்தின மீதிய குறைக்கின்றோம். எனவே மூலதன கணக்கு வரவு 400, தொங்கல் கணக்கு செலவு 400. இப்ப மூலதனத்தின மீதி குறைவடைய போகுது. 1800 இருந்த மூலதன மீதி 400 குறைவடைந்து 1400 புதிய பரீட்சை மீதியில தோன்றும். சரி, மூன்றாவது வலுவை அவதானிப்போம். கொடுக்கல் வாங்கல்களின் இரட்டை பதிவுகளை உரிய கணக்குகளில் ஒரே பக்கத்தில் பதிவு செய்தல். இப்ப உங்களுக்கு தெரியும் எந்த பதிவாக இருந்தாலும் வரவு வரவு பக்கம் செலவு பக்கத்தில் இடம்பெறுதல் வேண்டும். ஆனா நாங்க தவறுதலாக 2 எட்டிலையும் ஒன்றில் 2 எட்டிலையும் வரவிலோ அல்லது 2 எட்டிலும் செலவிலோ பதிவு செய்வதனால் ஏற்படுகின்ற வலுவாக காணப்படும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இதன்ட தாக்கமானது எவ்வாறு அமைய போகுது என்று சொன்னால் இரு மடங்காக இதன்ட தாக்கம் மாற்றமடையும். இப்ப இதை அவதானிப்போம் பாருங்க. கொடுத்த கழிவு 50,000 இரு ஏடுகளிலும் வரவில் பதிவிடப்பட்டுள்ளது. கொடுத்த கழிவுக்கு எங்களுக்கு இரட்டை பதிவு அவதானித்துவமாக இருந்தா கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோன் கணக்கு செலவு. ஆனா இவங்க என்ன இந்த தவறு என்ன விட்டுருக்குறாங்க, கொடுத்த கழிவுலையும் வரவு வச்சுட்டு கடன்பட்டோன்லையும் வரவு வச்சுட்டாங்க. ஆனா சரியான பதிவு என்ன, கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோன் கணக்கு செலவு. கொடுத்த கழிவுக்கு இரட்டை பதிவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோன் கணக்கு செலவு. ஆனா 2 எட்டிலையும் வரவுல பதிவு செய்துட்டாங்க. இடம்பெற்ற தவறு இவ்வாறாகத்தான் இடம்பெறுது. கடன் பட்டோன்லையும் வரவு வச்சு கொடுத்த கழிவு கணக்குலையும் வரவு வச்சுட்டோம். ஆனா சரியான பதிவு என்ன, கொடுத்த கழிவு கணக்கு வரவு,
கடன் பட்டோர் கணக்கு செலவு. கடன்பட்டோன்ல செலவுல வர வேண்டிய ஒரு விடயம் தவறுதலாக கடன்பட்டோன்ல வரவுல வந்துட்டுது. ஆனா கொடுத்த கழிவு கணக்குல சரியா பதிஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க பக்கம் மாறி பதிஞ்சிருக்கிறோம். ஒரு ஏட்டுல பக்கம் மாறி பதியப்பட்டுள்ளது. அப்போ ஒரு வளவை பொறுத்தவரையில பக்கம் மாறி பதிகின்ற சந்தர்ப்பத்துல இதன் தாக்கமானது இருமடங்காக திருத்தம் இடம்பெறும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இதை நாங்க திருத்தம் செய்கின்ற போது இப்ப கடன்பட்டோம்ல செலவுல வர வேண்டியதை வரவுல பதிஞ்சதால கடன்பட்டோம் கணக்கு செலவு 100,000, தொங்கல் கணக்கு வரவு 100,000. கடன்பட்டோம் கணக்கு செலவு 100,000, தொங்கல் கணக்கு வரவு 100,000. இதங்கட பரீட்சை மீதியில எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்ப்போம். அப்ப உங்களுக்கு பரீட்சை மீதியை பொறுத்த வரையில கடன்பட்டோண்ட மீதி 1,600,000 காணப்பட்டது. அப்ப இந்த வலுவால கடன்பட்டோண்ட மீதி எங்களுக்கு 100,000 குறைவடைய போகுது. கடன்பட்டோண்ட மீதி 100,000 குறைவடைய போகுது. பாருங்க, கடன்பட்டோன் கணக்கு செலவு 100,000. அப்ப கடன்பட்டோண்ட மீதி பரீட்சை மீதியில 16,000 இருந்தது. இப்ப இந்த 100,000 கடன்பட்டோண்ட மீதி குறைவடையும். இதே வேளையில இந்த தவறால எங்களுக்கு பரீட்சை மீதியில தொங்கல் செலவு பக்கம் தோன்றி இருக்கும். இதை திருத்துகின்ற போது தொங்கல் வரவாக அமைகின்றது. நம்ம கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் இரட்டை பதிவுகளை உரிய கணக்குகளில் ஒரே பக்கத்துல பதிவு செய்யறோம். அப்ப இரண்டு எட்டிலும் வரவு பக்கத்திலோ அல்லது செலவு பக்கத்திலோ, ரெண்டு எட்டிலையும் செலவு பக்கத்திலோ பதிவதால இந்த தவறு ஏற்படலாம். அவ்வாறு இந்த தவறை திருத்துகின்ற போது அதன் பெறுமதியானது இருமடங்காக அமைதல் வேண்டும் என்பதுல நாங்க கவனம் செலுத்துதல் வேண்டும். நான்காவது வலுவ அவதானிப்பம், பேரெட்டு கணக்குகளை சமப்படுத்தும் போது ஏற்படும் வலுக்கள் அல்லது பிழைகள். இப்ப எங்களுக்கு தெரியும், பேரெட்டு கணக்குகளை பொறுத்தவரையில சொத்து கணக்கு செலவு கணக்குகளை பொறுத்தவரையில இதன் தாக்கம் வரவு பக்கத்துல காணப்படும். அவ்வாறே பொறுப்பு உரிமை வருமானம் இவை பேரெட்டு கணக்குல செலவு பக்கத்துல அதன் பதிவுகள், பொதுவான பதிவுகள் காணப்படும். எனவே நாங்க இந்த பேரெட்டு கணக்குகளை சமப்படுத்துகின்ற போது பேரெட்டு கணக்குகளை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நாங்க சமப்படுத்தி இருக்கலாம். அப்ப கூடுதலாக ஒரு பேரெட்டு கணக்கை கூட்டி இருந்தால் அதை நாங்க குறைக்கணும் என்று சொன்னால் அந்த பேரெட்டு கணக்குல எதிர்பக்கத்துல பதிவு அமையும். குறைச்சி நாங்க அந்த பேரெட்டு கணக்கை சமப்படுத்தி இருந்தால் அதை திருத்தம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த பேரெட்டு கணக்குல புத்த பக்கத்துல பதிவு அமைதல் வேண்டும். இப்ப ஒரு உதாரணத்தை அவதானிப்போம். விற்பனை கணக்கின் கூட்டுத்தொகை 25,00,000 ஆனது 26,00,000 கூட்டப்பட்டிருந்தது. இப்ப விற்பனை கணக்கின்ற பேரிட நாங்க கூட்டுகின்ற போது 25,00,000 சரியான பெறுமதிய நாங்க 26,00,000 என்று கூட்டிட்டோம். அப்ப 100,000 ரூபாய் கூடுதலாக கூட்டிட்டோம். இப்ப விற்பனை ஒரு வருமானம். இப்ப பரீட்சை மீதில எங்களுக்கு பேரெட்டு கணக்கிலையும் செலவு பக்கத்துல காணப்படும். இப்ப அது கூடுதலாக கூட்டப்பட்டிருந்தால் அதை நாங்க குறைக்க வேண்டும். அப்ப குறைக்க வேண்டுமாக இருந்தால் அது எதிர்பதிவாக அமையும் என்று பார்த்தாங்க. எனவே இந்த வலுவை திருத்தம் செய்கின்ற போது விற்பனை கணக்கு வரவு. ஏன், விற்பனை ஒரு வருமானம், அதை நீங்க கூடுதலாக கூட்டியிருக்கிறீங்க. எனவே விற்பனை செலவு மீதியாக கூடுதலாக இருந்து காணப்பட்டிருக்கும். எனவே அதை திருத்தம் செய்கின்ற போது விற்பனை கணக்கு வரவு, அடுத்த பதிவு தொங்கல் கணக்கு செலவாக காணப்படும். விற்பனை கணக்கு வரவு, தொங்கல் கணக்கு செலவு. அப்ப இந்த வலுவை திருத்துவதற்கான இரட்டை பதிவு. இதங்கட பரீட்சை மீதில எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றது அவதானிப்போம். இப்ப பரீட்சை மீதில அவதானிங்க, விற்பனை கணக்குண்ட மீதி, விற்பனை கணக்குண்ட பெறுமதி பரீட்சை மீதியில 26,00,000 காணப்பட்டது. இப்ப நாங்க என்ன செய்தல் வேண்டும், விற்பனையை கூடுதலாகத்தானே கூட்டி இருக்கிறோம். அப்ப கூடுதலாக கூட்டி இருந்தால் அதை குறைத்தல் வேண்டும். எனவே விற்பனை கணக்கில் வரவில் பதிவு செய்தல் வேண்டும். இப்ப விற்பனை கணக்கு வரவு, இதே வேளையில தொங்கல் எங்களுக்கு வரவு பக்கத்தில் தோன்றி இருக்கும். எனவே தொங்கல் கணக்கு செலவாக காணப்படும். அவ்வாறே அந்த பேரேட்டுல கூட்டுகின்ற போது குறைச்சி கூட்டி இருந்தா அதே பக்கத்துல பதிவு வரும். இப்ப இந்த விற்பனையை நீங்க குறைச்சி கூட்டி இருந்தாங்க பதிவு எப்படி வந்திருக்கும், தொங்கல் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவாக இருக்கு. விற்பனை பெறுமதி குறைஞ்சிருந்தா
விற்பனை கணக்குல செலவு பக்கம் வரும். அப்ப இங்க விற்பனை பெறுமதி கூடுதலாக கூட்டப்பட்டால் விற்பனை கணக்கு அதை குறைக்க வேண்டுமாக இருந்த எதிர்பக்கத்தில் பதிவு அமைதல் வேண்டும். சரி, இனி இதுல ஏற்படக்கூடிய ஐந்தாவது வலுவ அவதானிப்பம், பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது ஏற்படும் பிழைகள். அப்ப இந்த தவறுகளை பொறுத்த வரையில நாங்க பேரெட்டு கணக்குகள் எல்லாம் சரியாக பதிவு செய்திருப்போம். பேரெட்டு கணக்குகள்ல எந்த தவறும் இல்லை. அப்ப அந்த பேரெட்டு கணக்குகள்ல பதியப்பட்ட அந்த பேரெட்டு கணக்கை சமப்படுத்தி அதை நாங்க பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்கின்ற போது சில சந்தர்ப்பங்கள தவறுகள் ஏற்படலாம். அவ்வாறான பழுதான் பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது ஏற்படும் பழு. இப்ப நாங்க சொத்து கணக்கு செலவு கணக்குகளை பரீட்சை மீதியில வரவுல பதிவ வேண்டும். நாங்க தவறுதலாக அதை பரீட்சை மீதியில வரவுல பதியாமல் விடலாம். ஆனால் உரிய சொத்து கணக்கிலையும் செலவு கணக்கிலையும் அந்த பதிவு சரியா இருக்கும். அதை நீங்க பரீட்சை மீதியில வரவுல பதியாம விட்டீர்களாக இருந்தால் பரீட்சை மீதியின் வரவு பக்கம் குறைவடைந்திருக்கும். ஏன் பரீட்சை மீதியில வரவுல வர வேண்டிய விடயம் வரலண்டா வரவு பக்கம் குறைவடைந்திருக்கும். அப்ப உங்களுக்கு வரவு பக்கம் தானே தொங்கல் தோன்றி இருக்கும். அப்ப அதை திருத்தம் செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்க தொங்கல் கணக்கு செலவென ஒரு பதிவு தான் இடம்பெறும். ஏன் அந்த சொத்து கணக்கிலையும் செலவு கணக்கிலையும் நீங்க சரியா தான் பதிஞ்சிருக்கிறீங்க. அந்த பேரேட்டை கொண்டு வந்து பரீட்சை மீதியில பதிகின்ற போதுதான் நீங்க தவறு விடுறீங்க. அவ்வாறே பரீட்சை மீதியில செலவு பக்கத்துல நாங்க இதை பதிவு செய்வோம், பொறுப்பு கணக்கு, உரிமை கணக்கு, வருமான கணக்கு. அப்ப இது மூன்றையும் பரீட்சை மீதியில நீங்க செலவுல பதிவு செய்யலன்னு சொன்னால் உங்களுக்கு பரீட்சை மீதியில செலவு பக்கத்துல தொங்கல் தோன்றி இருக்கு. வர வேண்டிய ஒரு வருமானம் பரீட்சை மீதிக்கு வர இல்லை. இப்ப பரீட்சை மீதியின் செலவு பக்கம் குறைவடைந்திருக்கும், எனவே செலவு பக்கம் தொங்கல் தோன்றி இருக்கும். அதை நீங்க திருத்தம் செய்ய வேண்டுமாக இருந்தால் தொங்கல் கணக்கு வரவென ஒரு பதிவு தான் இடம்பெறும். ஏன் உரிய பேரெட்டுல பதிவு சரியா தான் இருக்கு. அப்ப இதுல அவதானிப்போம், நாங்க முதலீட்டு வருமான கணக்கின் மீதி 180,000 பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இப்ப முதலீட்டு வருமான கணக்கின்ற பேரெட்டுல பதிவெல்லாம் சரியா இருக்கு. முதலீட்டு வருமான கணக்குல பதிவெல்லாம் சரி, அங்க எந்த பிழையும் இல்லை. ஆனா அந்த முதலீட்டு வருமான கணக்க நாங்க பரீட்சை மீதியில செலவு பக்கம் பதிவிட வேண்டும். ஆனால் செலவு பக்கம் நாங்க அதை கொண்டு போய் பதியல்ல. அப்ப உங்களுக்கு பரீட்சை மீதியின் செலவு பக்கத்துல ஒரு வர வேண்டிய ஒரு விடயம் வர இல்லைன்னு சொன்னா பரீட்சை மீதியின் செலவு பக்கம் குறைவடைந்து காணப்படும். அப்ப செலவு பக்கத்துல தொங்கல் தோன்றி இருக்கும். அப்ப நீங்க பிழைய கண்டுபிடிச்சிட்டீங்க, முதலீட்டு வருமானத்தை நாங்க பரீட்சை மீதியை கொண்டு போயில்லை. அப்ப என்ன என்ன செய்வோம், முதலீட்டு வருமானத்தை பரீட்சை மீதியில செலவுல பதிவு செய்கின்ற போது அந்த செலவு பக்கம் இருந்த தொங்கலை நாங்க இல்லாம செய்வோம். எனவே தொங்கல் கணக்கு வரவென இந்த பதிவுக்கு திருத்த பதிவு அமையும். அப்ப இதுக்கு ஒரே ஒரு பதிவு தான் வரும், தொங்கல் கணக்கு வரவு. அதாவது வருமான கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமை கணக்கு இவை மூன்றும் பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படவில்லையானால் தொங்கல் கணக்கு வரவென அதன் திருத்த பதிவு அமையும். அதே வகையில் சொத்து கணக்கு, செலவு கணக்கு இவை மூன்றும் பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படவில்லையானால் தொங்கல் கணக்கு செலவென ஒரு பதிவு அமையும். இதே வேளையில நீங்க இந்த பேரெட்டு கணக்குகளை பரீட்சை மீதியில பக்கம் மாறி பதிவு செய்கின்ற போது சொத்தும் செலவும் வரவுல வர வேண்டியது சில சந்தர்ப்பங்களை நீங்க செலவுல பதிவு செய்கின்றீங்க. இப்ப செலவுல பதிவு செய்கின்ற போது எங்களுக்கு இவற்றின் பெறுமதியின் தாக்கம் 2 மடங்காக அமையும். வேற தவறல்ல, இப்ப 180,000 என்ற 360,000 வரும். ஏன், நாங்க பக்கம் மாறி பதிவுகின்ற போது எங்களுக்கு 2 மடங்கால தொங்கல் தோன்றி இருக்கும். ரைட். அப்ப இந்த வகையில இந்த வெளி காட்டும் பலதான் பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வலுக்கள் இந்த 5 சந்தர்ப்பங்களாலேயும் ஏற்படலாம். அப்ப இந்த 5 சந்தர்ப்பத்தை நாங்க இந்த உதாரணங்கள் அவதானித்தோம். அப்ப இதன் மூலம் எங்களோட பரீட்சை மீதியில தொங்கல் தோன்றி இருந்தது. இப்ப இந்த தொங்கல் இவ்வளவு தவறும் திருத்தம் செய்கின்ற போது எங்களுக்கு அந்த தொங்கலானது இல்லாமல் செய்யப்பட போகுது. சரி, அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, நாங்க இப்ப தொங்கல் கணக்கு தயார் செய்ய போறோம். இப்ப பரீட்சை மீதியில எங்களுக்கு தொங்கல் வரவு பக்கத்தில் தோன்றி இருந்தது. பரீட்சை மீதியில தொங்கல்
வரவு பக்கத்தில் தோன்றி இருந்தது. எனவே நீங்க தொங்கல் கணக்கை தயார் செய்கின்ற போது பரீட்சை மீதியில எந்த பக்கத்துல தொங்கல் தோன்றுதோ அதே பக்கத்துல நீங்க தொங்கல் கணக்கிட்ட மீதியை வெளிப்படுத்தலாம். இனி எந்த தவறுகளை திருத்தம் செய்கின்ற போது ஒவ்வொரு தவறை திருத்துகின்ற போதும் இரட்டை பதிவில் எங்களுக்கு தொங்கல் தோன்றி இருந்தால் அந்த தொங்கல் எந்த பக்கத்தில் வருகின்றதோ அதே பக்கத்துல நாங்க தொங்கல் கணக்குக்கு அவற்றை பதிவு செய்தல் வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே இருந்த தொங்கலை இல்லாமல் செய்கிறோம், திருத்த பதிவு தானே. சரி, இதால பாருங்க உங்களுக்கு மூலதனத்தால தொங்கல் கணக்கு செலவுல தோன்றியது, அவ்வாறே விற்பனையால தொங்கல் கணக்கு செலவுல தோன்றியது, அடுத்தது காசு கணக்கால தொங்கல் கணக்கு வரவுல தோன்றினது, கொடுத்த கழிவால தொங்கல் கணக்கு வரவுல தோன்றியது, முதலீட்டு வருமானம் இறுதி வலுவால எங்களுக்கு தொங்கல் கணக்கு வரவுல தோன்றினது. சரி, இப்ப இந்த தொங்கல் கணக்கு நாங்க தவறெல்லாம் சரியாக திருத்தினோமாக இருந்தால் எங்களோட தொங்கல் சமப்பட்டு விடும். இப்ப பாருங்க உங்களோட தொங்கல் கணக்கு சமப்பட்டு. சரி, இனி இந்த தவறுகள் எல்லாம் திருத்திய பின்னர் எங்களோட திருத்திய பரீட்சை மீது எவ்வாறு அமைய போகுது? இப்ப பாருங்க தவறெல்லாம் திருத்திட்டோம் என்று சொன்னால் எங்களோட பரீட்சை மீதியில காணப்பட்ட தொங்கல் இல்லாமல் போய்விடும். ஏன் தவறெல்லாம் திருத்திட்டோம். இப்ப தவறுகள் திருத்தம் செய்யப்பட்ட பின்னர் பரீட்சை மீதியில தோன்றி இருந்த தொங்கல் மீதி இல்லாமல் போயிட்டு வந்த வேலை உங்களுக்கு தாக்கம் வந்தது, மூலதன கணக்குல ஒரு தாக்கம் வந்தது. இப்ப மூலதன கணக்குண்ட மீதி 1800 இருந்தது, அது 400 குறைவடைந்தது. அவ்வாறே கடன் பட்டோண்ட மீதி தாக்கத்தை ஏற்படுத்தியது, கடன் பட்டோன் எங்களுக்கு அதுல தாக்கம் வந்தது. சரி, அடுத்த பாருங்க விற்பனையில தாக்கம் வந்தது, காசு மீதியில தாக்கம் வந்தது. அப்ப இறுதி அவதானிங்க இப்ப இதுக்கு முதல் இருந்த பரீட்சை மீதியில இந்த தவறு திருத்த முதல் இருந்த பரீட்சை மீதியில இறுதியாக இருக்கிற முதலீட்டு வருமானம் என்ற பேரெட்டு கணக்குண்ட மீதியை நாங்க பதியாம விட்டுருந்தோம். முதலீட்டு வருமானம் என்றது திருத்த முன்னர் பரீட்சை மீதியை நீங்க அவதானித்திருந்தால் அதுல எங்களுக்கு விளங்கி இருக்கும். முதலீட்டு வருமான கணக்குண்ட மீதியை நாங்க பதியாம விட்டுருந்தாங்க. இப்ப அந்த முதலீட்டு வருமானம் என்றது பரீட்சை மீதிக்கு வருது. பேரெட்டுல எந்த பிழையும் இல்லை. முதலீட்டு வருமானத்தை நாங்க பரீட்சை மீதியில பதியாம விட்டதுதான் தவறு. இப்ப நாங்க அந்த முதலீட்டு வருமானம் பரீட்சை மீதிக்கு கொண்டு வரப்படுது. அப்ப இவ்வாறாக எங்களுக்கு இந்த வழுக்களை பொறுத்த வரையில பிரதானமாக இரு வகையான வழுக்கள் ஏற்படுகின்றது. ஒன்று பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வழு, இரண்டாவது பரீட்சை மீதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழு. அப்ப ஏற்படுத்தாத வழு ஒன்று காணப்படுகின்ற போது எங்களோட பரீட்சை மீதி இரு பக்கமும் சமப்பட்டிருக்கும். பரீட்சை மீதியின் தாக்க சமப்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வழு காணப்படுகின்ற போது பரீட்சை மீதியில தொங்கல் தோன்றியிருக்கும். அது வரவினிரலிலோ செலவினிரலிலோ ஏற்படலாம். எனவே இந்த வழுக்களை நாங்க முழுமையாக திருத்தம் செய்தோமாக இருந்தால் ஏற்பட்ட தொங்கல் மீதி இல்லாமல் போய் எங்களோட பரீட்சை மீதி சமப்பட்டு விடும். சரி, நாங்க இதுவரை தொங்கல் கணக்குண்ட ஏற்படந்தவங்களுக்கு 10-11 பாடப்பரப்புல உள்ளடங்கின அடிப்படையான விடயங்கள் தான் பார்த்தினாங்க. அப்ப இதுல நீங்க இதை வச்சுக்கொண்டு மேலதிகமா பயிற்சி வினாக்களை நீங்க தான் தயார் செய்ய வேணும். ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் நீங்களே உருவாக்கி அதை நீங்க திருத்தம் செய்து பார்க்கலாம். இப்ப பரீட்சை மீதியில ஒரு விடயம் வரவுல வரல, இப்ப செலவினம் ஒன்று வரவுல வரலன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு தவறொண்டை உருவாக்கி அதை நீங்க திருத்தம் செய்தா பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். பயிற்சி இதுல கூடுதலாக நாங்க இவ்வளவுக்கு செய்யறோமோ அதுலதான் இதுல எங்கட வெற்றி தங்கி இருக்குது. இப்ப வழுக்களை திருத்தல் நேரடியாக வழுக்களை திருத்தம் செய்யக்கூடிய வாரம் வினாக்கள் அமையலாம், வழுக்களை திருத்தி திருத்திய பின்னர் பரீட்சை மீதியை தயார் செய்யக்கூடிய வாரம் வினாக்கள் எங்களுக்கு அமையலாம். அப்ப நாங்க இத இரண்டுக்கும் ஏற்ற வகையில எங்களை நாங்க தயார்படுத்த வேண்டும். ரைட், இப்ப இதுவரை இதோட எங்கட இந்த பாடப்பரப்பை நாங்க இதோட முடிவுறுத்தலாம். இதுவரை இணைந்திருந்தவர்களுக்கு நன்றிகள்.